வணக்கம். புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் கொரோனா தடுப்பு மருந்துகள் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மருத்துவம் மற்றும் மேம்பாட்டுத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் கிராண்ட் சேலஞ்ச் ஆண்டு கூட்டம் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். தமிழகத்தில் மேலும் 5005 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணம், புதிதாக 4295 பேருக்கு நோய் தொற்று. நியூசிலாந்து தேர்தல் முடிவு, பிரதமர் ஜசிந்தா ஆர்டனின் தொழிலாளர் கட்சி வெற்றி. கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை ஆண்டுதோறும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, உலக சுகாதார அமைப்பு நம்பிக்கை. நாட்டில் மேலும் 7 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மையங்கள் கேலோ மையங்களாக மேம்படுத்தப்படும், அமைச்சர் கிரண் ரிஜிஜு. விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா சூழ்நிலை மற்றும் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் கூட்டம் நடைபெற்றது. இதில் மருந்து விநியோகம் மற்றும் அது தொடர்புடைய நிர்வாகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டவுடன் விரைவில் அதை விநியோகிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கைகளை கழுவுதல் உள்ளிட்டவற்றை பின்பற்றுமாறு அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களை முன்னிட்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார். கடந்த காலங்களில் பெற்ற அனுபவத்தை தடுப்பு மருந்து விநியோகத்தில் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மாவட்ட நிர்வாகங்கள், ஊராட்சி அமைப்புகள், தன்னார்வலர்கள், குடிமக்கள் மற்றும் நிபுணர்களின் பங்களிப்புடன் இதனை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அனைத்து நடவடிக்கைகளையும் தகவல் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கூறினார். நம் நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் தடுப்பு மருந்துகள் அண்டை நாடுகளின்றி உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பிரதமரின் முதன்மை செயலாளர், நித்தி ஆயோக் உறுப்பினர் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மருத்துவம் மற்றும் மேம்பாட்டுத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் கிராண்ட் சேலஞ்ச் வருடாந்திர மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் உரையாற்றவுள்ளார். சர்வதேச அளவில் மருத்துவத்தில் முக்கிய கண்டுபிடிப்புகளை கண்டறியும் வகையில் விஞ்ஞான மற்றும் அறிவியல் ஒத்துழைப்புகளுக்கு வித்திடும் வகையில் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. உலகத் தலைவர்கள், மூத்த விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்று பல்வேறு ஆராய்ச்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்தும் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுமார் 40 நாடுகளைச் சேர்ந்த 1600 மேற்பட்ட விஞ்ஞானிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். வரும் 19 தேதி தொடங்கி 21 தேதி வரை 3 நாட்கள் இக்கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடக்க நிகழ்ச்சியில் முக்கிய உரையாற்றவுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களில் பின்தங்கிய பகுதிகளுக்காக மட்டும் 30% ஒதுக்கப்பட்டுள்ளதாக வடகிழக்கு மாநில வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் தன்னை சந்தித்த சாக்மா பிரதிநிதிகளிடம் பேசிய அவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவுரைப்படி வடகிழக்கு வளர்ச்சி கவுன்சில் தமது அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் படி வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் பின்தங்கிய பகுதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று கூறினார். நாட்டின் மற்ற மாநிலங்களைப் போல வடகிழக்கு மாநிலங்களிலும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு என்று அவர் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆண்டுதோறும் நிகழும் மழை வெள்ள சேதங்கள் மற்றும் உயிரிழப்பை தவிர்க்கும் வகையில் மாநில அளவில் நீர் கட்டமைப்புகளை அமைக்குமாறு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தேசிய மின் கட்டமைப்பு மற்றும் நெடுஞ்சாலை கட்டமைப்பு போன்று நீர் கட்டமைப்புகளை ஏற்படுத்துமாறு கருத்து தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஒரு ஆற்றில் ஏற்படும் வெள்ள நீர் மற்றொரு ஆற்றிற்கு செல்லும் வகையில் வசதிகளை ஏற்படுத்த முடியும் என்று கூறினார். இந்த தேசிய பேரழிவை தவிர்க்கும் வகையில் உடனடியாக நீர் கட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குறிப்பிட்டுள்ளார்.
நீர் கட்டமைப்புகள் மூலம் மழை பற்றாக்குறையின் போது நீரை சேமித்து பயன்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் வேளாண் உற்பத்தி அதிகரிப்பதுடன் தேசிய அளவிலும் ஊரகப் பகுதிகளிலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் நீர்வழி போக்குவரத்து மூலம் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். மீன்பிடி தொழில் உள்ளிட்ட தொழில்களும் வளர்ச்சியடைந்து வேலைவாய்ப்பு பெருகும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் ஊடகம் வாயிலாக செய்திகளை ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கு புதிய வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தற்போது இந்த துறையில் 26% அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் செய்தியாளர்களுக்கு பத்திரிகை தகவல் மையத்தின் அங்கீகாரம் வழங்க அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இவர்களுக்கு மற்ற பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் ரயில் பயண சலுகை உள்ளிட்ட சிஜிஎச்எல் பலன்கள் கிடைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு பணியகம் மற்றும் கள அலுவலகத்தின் வாயிலாக டிஜிட்டல் விளம்பரங்கள் வழங்குவதற்கான தகுதியும் வழங்கப்பட்டுள்ளது. அச்சு மற்றும் மின்னணு ஊடகத்தில் இருக்கும் சுய ஒழுங்குபடுத்தும் அமைப்புகளைப் போல் டிஜிட்டல் ஊடகத்தில் உள்ள நிறுவனங்களிலும் சுய கட்டுப்பாட்டு அமைப்புகளை உருவாக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோருடைய கடந்த மாதம் நடைபெற்ற காணொலி காட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அமல்படுத்துவது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாங்லே கொழும்புவில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவை இன்று சந்தித்து பிரதமர்களின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாக கோபால் பாங்லே தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் இருதரப்பிற்கும் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் கோபால் பாங்லே இலங்கை எரிசக்தித்துறை அமைச்சர் உதயா கம்னான் பிலாவை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா சிலி இடையேயான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான கூட்டு ஆணையக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் சிலி சார்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹான்ரஸ் அலாமன் சாவ்லா ஆகியோர் தலைமை தாங்கினர். வர்த்தகம், வேளாண், மருத்துவம், சமூக பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறை ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. மும்பையில் சிலியின் தூதரகத்தை திறந்ததற்காகவும் தனது நட்பு நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு முதன்மையிடம் வழங்கியதற்காகவும் வெளியுறவுத்துறை சிலி நாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. தொழில் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் தொழில்நுட்பம் மற்றும் பொருட்களை மேம்படுத்தவும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் அறிவியல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவில் பயன்படுத்திக் கொள்ளவிருக்கின்றன. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பிஸ்ட் என்று அழைக்கப்படும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதியை மறுசீரமைத்து வருகிறது. சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடையும் முயற்சியில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான உள்கட்டமைப்பை ஆய்வு பணிக்கு மட்டுமல்லாது புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் தொழில்துறையினர் பயன்படும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக பிட்ஸ் ஆலோசனை வாரியத்தின் தலைவர் டாக்டர் சஞ்சய் தாண்டே தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் மத்திய ரிசர்வ் காவல்படை, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், தில்லி தொழில்நுட்பக் கழகம் ஆகியவை இணைந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவுள்ளன. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை தற்போது உருவாக்கி வரும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு பாதுகாப்புத் துறையை நவீனப்படுத்தும் நோக்குடன் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சவால்களுக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியமாவதால் நவீன கட்டமைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த 3 அமைப்புகளிடையே ஆராய்ச்சி மேற்கொள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தில்லி தொழில்நுட்பக் கழகத்தில் மத்திய ரிசர்வ் காவல்படையினரின் தொழில்நுட்ப பிரிவு வீரர்கள் 3 முதல் 6 மாத கால வரையிலான தொழில்நுட்ப பயிற்சியையும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த 13 மற்றும் 14 தேதிகளில் நடத்தப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளை பகிர்ந்துள்ளார்.
ஒட்டுமொத்தமாக 1,366,000 மாணவர்கள் இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதியதில் 771,500 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஷோயிப் அதாஃப் என்ற மாணவர் 720-720 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக தில்லியைச் சேர்ந்த அகன்ஷா சிங்கும் முழு மதிப்பெண் எடுத்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. ஏழ்மை நிலையில் வாழ்வோர் மற்றும் வறுமையில் சிக்கி தவிப்போரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 17 இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக வளரும் நாடுகளில் ஏழ்மையை ஒழிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. சமூக மற்றும் சுற்றுப்புறவியல் நீதியை அனைவருக்கும் கிடைப்பதை இணைந்து நடைமுறைப்படுத்துவதே இந்த ஆண்டிற்கான வறுமை ஒழிப்பு தின மைய கருத்தாகும். கடந்த 1987 முதல் வறுமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் சர்வதேச பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 94 இடத்தில் உள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு, உரிய கண்காணிப்பு குறைவு உள்ளிட்ட காரணத்தினால் இந்தியா இந்த இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளான பங்களாதேஷ், 75 இடத்திலும், மியான்மர் 78 இடத்திலும், பாகிஸ்தான் 88 இடத்திலும் உள்ளன. சீனா, பெலாரஸ், உக்ரைன், துருக்கி, கியூபா மற்றும் குவைத் உள்ளிட்ட 17 நாடுகள் முதல் 5 இடங்களுக்குள் உள்ளதாக சர்வதேச பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு குறியீடு இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் 37.4% பேர் உயரக்குறைபாடு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்த இடையிலான குழந்தைகளில் 17.3% பேர் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறப்பு சதவிகிதம் 3.7% கூறப்பட்டுள்ளது. எனினும் ஊரகப் பகுதிகளில் குழந்தை இறப்பு விகிதம், குழந்தை எடை குறைவு ஆகிய குறைபாடுகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்ட குறைகளை களைய வேண்டும் என்று சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி கழக நிபுணர் பூர்ணிமா மேனன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 5005 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை 632,708 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 4,295 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 683,486 அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 57 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 10,586 உயர்ந்துள்ளது. மாவட்ட அளவை பொறுத்தவரை இன்று சென்னையில் 1,132 பேரும், கோயம்புத்தூரில் 389 பேரும், சேலத்தில் 240 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 40,192 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் வீராலிமலை ஊராட்சி ஒன்றியம் விழாப்பட்டியில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மகளிர் சுய உதவிக்குழு கூட்டமைப்பு கட்டடப் பணிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், வீராலிமலை வட்டாட்சியர் அலுவலகம், முருகன் கோவிலுக்கான மலைப்பாதை, காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், மரக்காணம், மயிலம் ஆகிய பகுதிகளில் முதியோர், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், 2045 பயனாளிகளுக்கு 2,45,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை ஆணைகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், ஆண்டுதோறும் முதியோர் உதவித்தொகை அதிகரித்து வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மா சுப்பிரமணியனின் இளைய மகன் அன்பழகன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கண்ணின் மணிபோல் இத்தனை ஆண்டுகள் காத்து வந்ததை கொரோனா பறித்துச் சென்றுள்ளதாக கூறியுள்ளார்.
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சட்டப்பேரவை உறுப்பினர் மா சுப்பிரமணியனை அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தமது துக்கத்தையும் வேதனையையும் தெரிவித்து இரங்கல் கூறினார். மூன்றாவது உலக புள்ளியியல் தினம் வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக அரசின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையால் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. தலைமைச் செயலகத்தில் இம்மாதம் 20ஆம் தேதி உலக புள்ளியியல் தின விழாவை கூட்டுறவு புள்ளியியல் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நல அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் புள்ளியியல் துறை அலுவலகம் சார்பில் இணைய வழியில் வினாடி வினா போட்டி நடைபெற உள்ளது. 21ஆம் தேதி அன்று புள்ளியியல் சார்ந்த தலைப்புகளில் உரையாடல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் சார்பில் தொழிலாளர் மேலாண்மை முதுநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு இம்மாதம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை 2ஆம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 94 தொகுதிகளில் 2ஆம் கட்டமாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தென் மாநிலங்களில் உள்ள 5 மாநிலங்களில் தெலுங்கானா மாநில அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக பணியாளர் கல்லூரி, ஃபிக்கி, தெலுங்கானா வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் 10 லட்சம் பேரில் 1 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தினை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து வந்திறங்கிய 3 பேரை சோதனையிட்ட போது சுமார் 4 கிலோ 450 கிராம் அளவிலான தங்கத்தை மாத்திரையில் பதுக்கி வைத்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த சுங்க அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. மக்கள் எப்படி செயல்பட வேண்டும், இந்த நேரத்தில் மக்கள் எப்படி எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சில அறிவுரைகள் வலியுறுத்தின் பேரில் அதனுடைய நடைமுறைகளான மாஸ்க் அணிவிதல், சானிடைசர் உதவியோடு கைகளை நல்ல சுத்தமாக கழுவுதல், சோப்புகளை பயன்படுத்துதல் மற்றும் சோசியல் டிஸ்டன்ஸ் எனப்படும் சமூக இடைவெளி அதை அவசியமாக கடைபிடித்தல் போன்ற நிகழ்வினை நாமவே மக்களாகிய தாங்களே முன்னின்று இதனை கடைபிடித்தோம் என்றால் இந்த கோவிட் தொற்று ஆனது நம்முடைய இந்தியாவிலேயே இல்லாத வகையில் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் வருங்காலத்தில் இந்த தொற்று முழுவதுமாக அழிக்கப்படும். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக 3 முக்கியமான கொள்கைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதில் முகக்கவசம் எப்போதும் அணிவது,
தனி மனித சமூக இடைவெளியை நாம் பின்பற்றுவது, அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுவது, இதனை பின்பற்றுவதன் மூலமாகவே நாம் இந்த கொரோனா வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள முடியும். அதுபோலவே சமூகத்தையும் காத்துக் கொள்ள வேண்டும். இந்த அரசின் பல்வேறு முயற்சிகளுக்கு பொதுமக்கள் தங்களது மேலான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று காவல்துறையின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி கையை கழுவுங்க, சமூக இடைவெளி சோஷியல் டிஸ்டன்ஸ் வேணும், முகக்கவசம் கண்டிப்பா போட்டுக்கணும். அதாவது இந்த தடுப்பு ஊசி வர வரைக்கும் எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க, கொரோனால இருந்து கண்டிப்பா நம்ம விடுபட்டுருவோம். மூணே மூணு விஷயங்கள் தான், ரொம்ப சிம்பிள். ஒன்னு, கைகளை சுத்தமா கழுவணும். ரெண்டு, மாஸ்க ஒழுங்கா முழுமையா போட்டுக்கணும், மூக்கிற்கும் வாய்க்கும். மூன்றாவது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, சமூக இடைவெளி குறைஞ்சது ஒரு 2 மீட்டர் 3 மீட்டராவது இடைவெளி விட்டு பொது இடங்கள்ல இருக்கிறது. இன்ஃபேக்ட் நம்ம பிரியமானவங்களும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம்னா அது இதுவாக தான் இருக்க முடியும். முழுமையாக விழிப்பா இருப்போம், கொரோனா வைரஸை ஒழி. அடுத்து வருவது உலக செய்திகள். நியூசிலாந்தில் இன்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டனின் தொழிலாளர் கட்சி தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றுள்ளது. வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் தொழிலாளர் கட்சி முன்னிலையில் இருந்து வந்தது. பதிவான வாக்குகளில் 49% மேற்பட்ட வாக்குகளை பிரதமர் ஜெசிந்தா ஆர்டனின் தொழிலாளர் கட்சி பெற்றது. கடந்த 50 வருட தேர்தலில் தொழிலாளர் கட்சிக்கு கிடைத்த சிறந்த வெற்றியாக இது அமைந்துள்ளது. எதிர்கட்சியான தேசிய கட்சிக்கு 27% வாக்குகள் கிடைத்தன. மொத்தமுள்ள 120 தொகுதிகளில் தொழிலாளர் கட்சி 64 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேசிய கட்சி 35 இடங்களில் வென்றது. தமது கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த வாக்காளர்களுக்கு பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் நன்றி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காலின்ஸ் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை ஒவ்வொரு ஆண்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் ஆராய்ச்சியாளர், கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசியின் வீரியம் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்பதை தற்போது கணிக்க முடியாது என்றும், அதேவேளையில் நீண்டகால அடிப்படையில் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் வகையிலேயே கொரோனா தடுப்பூசி கண்டறியப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுவாக பறவை காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை தடுப்பூசி போட வேண்டிய நிலை இருக்கும். அதுபோன்ற சூழல் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிக்கு தேவைப்படாது என்று கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அசர்பைஜான் நாட்டின் மீது அர்மேனியா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர், 50-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாகோர்னா காராபாக் பகுதியில் இத்தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே மோதல் நீடித்து வருகிறது. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 20-க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சேதமடைந்ததாக அசர்பைஜான் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இத்தாக்குதலுக்கு பின் தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அசர்பைஜான் குடியரசுத் தலைவர் கில்ஹாம் அர்மேனிய நாட்டின் இத்தாக்குதலுக்கு எச்சரிக்கை விடுத்ததோடு இத்தகைய செயலுக்கு அந்நாடை பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே அசர்பைஜான் நாட்டின் இக்குற்றச்சாட்டை அர்மேனிய நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மறுத்துள்ளார். ஜப்பான் நாட்டின் போரின் போது உயிர் நீத்த 20,40,000-க்கும் மேற்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள யாசுகுனி புனித தளத்திற்கு ஜப்பான் பிரதமர் யோஷிகே சுகா மசாகி மரவகைகளை அனுப்பி வைத்துள்ளார். ஆண்டிற்கு இருமுறை இப்புனித தளத்திற்கு இம்மரங்க வகைகள் அனுப்பப்படுவது வழக்கம். இதற்கிடையே பிரதமர் சுகா முதன்மை அமைச்சரவை செயலாளராக பணியாற்றிய போது இப்புனித தளத்திற்கு சென்று மரியாதை செலுத்தவில்லை என்று ஜப்பான் நாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிச் சுற்றில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார். டென்மார்க்கில் உள்ள ஓடன்ஸ் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் காலிறுதிச் சுற்றில்
தரவரிசை பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ள தைவான் நாட்டு வீரர் சோடைன்சனுடன் மோதினார். இதில் 20-22, 13-21, 16-21 என்ற செட் கணக்கில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோல்வியடைந்தார். முன்னதாக ஆடவர் பிரிவில் இந்திய வீரர்களான லஷயா சென், அஜய் ஜெயராம் மற்றும் சுபான்கர் டே ஆகியோர் போட்டியிலிருந்து தோல்வியடைந்து வெளியேறினர். இதன் மூலம் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் அனைவரும் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியிலிருந்து வெளியேறினர். நாட்டில் மேலும் 7 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மையங்கள் கேலோ இந்தியா மாநில சிறப்பு மையமாக தரம் உயர்த்தப்படும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், சண்டிகர், கோவா, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், புதுச்சேரி, திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 9 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் சிறப்பாக திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு உட்கட்டமைப்பை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த மையங்கள் மேம்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 9 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 24 விளையாட்டு மையங்கள் தரம் உயர்த்தப்பட உள்ளது. இவற்றுள் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளியும் அடங்கும். தொடர்வது வானிலை. வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டில் 10 சென்டிமீட்டரும், சென்னை பெரம்பூரில் 6 சென்டிமீட்டரும், சென்னை நுங்கம்பாக்கம், திருச்செங்கோடு, செய்யாறு, மதுக்கூர், விருஞ்சிபுரம், வேலூர் அணைக்கட்டு ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நாளை மறுநாள் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்தமான் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40-55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி உலகில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை காண்போம். கிரீஸ் நாட்டில் 22 வயது மாற்றுத்திறனாளி ஒருவர் ஒலிம்பஸ் மலைச்சிகரத்தில் ஏறி மகிழ்ச்சி அடைந்தார். கிரீஸ் நாட்டில் உள்ள ட்ராமா நகரில் வசித்து வரும் எலிபித்ரா டொய்ஸ்யூ என்னும் பெண் மாற்றுத்திறனாளி ஒலிம்பஸ் மலை உச்சியில் ஏறி உலக அழகை காண விரும்பினார். இதற்கு அவர் 28 வயதான மாரத்தான் ஓட்ட வீரர் மேரியூஸ் ஜினாக்கோ உதவியை நாடினார். அவருடன் சேர்ந்து மேலும் சில மாணவர்களும் மாற்றுத்திறனாளியை தோளில் சுமந்தபடி 2,917 மீட்டர் உயரமுள்ள ஒலிம்பஸ் மலை தொடரில் ஏறி சாதனை படைத்தனர். இதன் மூலம் தனது எண்ணம் நிறைவேறியதாகவும் அப்பொழுது தாம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை என்று மாற்றுத்திறனாளி எலிபித்ரா டொய்ஸ்யூ உணர்ச்சி மேலிட தெரிவித்தார். பின்லாந்து நாட்டின் சாண்டோஹோமில் உள்ள ரோவினேமி கிராமத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அந்நாட்டு சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் இக்கிராமத்திற்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்திற்காக ஆண்டுதோறும் வருகை புரிவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அங்குள்ள பூங்காக்கள், பரிசுப் பொருட்கள், விற்பனை நிலையங்கள் உள்ளிட்டவை பெரும்பாலும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்நிலையில் பனிச்சறுக்கு விளையாட்டு, பனிக்குளத்தில் நீச்சல் அடிப்பது, பனிப்பாதைக்கு இடையே சைக்கிள் பயணத்தை மேற்கொள்வது உள்ளிட்டவற்றால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர். பெரு நாட்டில் ஆண்டியன் மாகாணத்தில் கொரோனா பாதிப்பால் கடந்த 6 மாதங்களாக மூடப்பட்டிருந்த தொல்லியல் துறை சுற்றுலா தளம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. லிமா நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த சுற்றுலா தலம் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தது.
சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டடங்கள் மத வழிபாட்டு தலங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் கொரோனா தடுப்பு மருந்துகள் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மருத்துவம் மற்றும் மேம்பாட்டுத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் கிராண்ட் சேலஞ்ச் ஆண்டு கூட்டம் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். தமிழகத்தில் மேலும் 5005 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணம். புதிதாக 4295 பேருக்கு நோய் தொற்று. நியூசிலாந்து தேர்தல் முடிவு. பிரதமர் ஜெசிந்தா ஆர்டனின் தொழிலாளர் கட்சி வெற்றி. கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை ஆண்டுதோறும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது உலக சுகாதார அமைப்பு நம்பிக்கை. நாட்டில் மேலும் 7 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மையங்கள் கேலோ மையங்களாக மேம்படுத்தப்படும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.